ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து சாஃப்ட் பாக்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். சாஃப்ட் பாக்ஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னா, ஒரு அலுமினியம் ஃபாயிலு, இது வந்து 11 மைக்ரான், அதாவது 9 மீட்ரு. அப்புறமா ஒரு ஸ்கேலு, ஒரு சிசரு, அப்புறமா நம்ம வந்துட்டு ஃபெஃபிகால் வேணும், அப்புறமா பென்சிலு, அப்புறம் சார்ட்டு. நான் எல்லோ கலர் சார்ட் எடுத்துருக்கேன், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கார்ட்போர்டு வேணும், முக்கியமாக கார்ட்போர்டு வேணும். இது மாதிரி ஒரு 4 ஷீட் கார்ட்போர்டு வேணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். மேலே வந்து 12, கீழே வந்து 28 இல்லைனா 27.5 எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து மேலே 12, கீழே 27.5 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம். நம்ம வந்து கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து கட்டிங் மிஷின் செய்கிற வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா, கட்டிங் மிஷின் செய்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன், கேப்ஷன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணாலும் சரி, கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணாலும் சரி, நான் வந்து இப்போ கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணிக்கிடுறேன். கட்டிங் மிஷின்ட்டு நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நம்ம வந்து இது மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் வைக்கணும். இது கொஞ்சம், அதாவது இப்போ இப்படி இருக்குன்னா இந்த கார்ட்போர்டு மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு இப்படி மேலே வச்சுட்டு இங்கே வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. மடக்கி இங்கிட்டு கூட மடிச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அங்கிட்டு வந்துட்டு கீழே போயிடக்கூடாது, இந்த அலுமினியம் ஃபாயில் மேலே வச்சுக்கிடணும். ஸோ இந்த சைடு கேப் இருக்குது, இதெல்லாம் அப்படியே மடக்கி இந்த சைடு ஒட்டிடலாம், அதை மடக்கி இந்த சைடு ஒட்டிடலாம். இங்கிட்டு வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு இவங்களே கட் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னா வச்சுட்டு இப்படி கிழிச்சோன்னா அதுவே கிழிஞ்சிருது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிழிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம வந்து கம் போட்டு இங்கே ஃபுல்லாக ஒட்டிடலாம். இப்போ இதில் கம் போட்டு ஒட்டலாம். உங்களுக்கு கம் போட்டு ஒட்டுறதையும் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்டர் ஃபுல்லாக போட்டாச்சு. இன்னும் நம்ம வந்துட்டு உள்ளே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல கூட போட்டுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து போட்டுட்டேன். இப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்ட்போர்ட் ஷீட் இருக்குல்ல, இதை அப்படியே திருப்பி அப்படியே இங்கே மேலே கொஞ்சம் கேப்பு, இந்த சைடு கொஞ்சம் கேப்பு, இந்த சைடு கொஞ்சம் கேப் கரெக்டாக வச்சு ஒரு அழுத்து அழுத்திட்டிங்கன்னா போகும். இங்கே உங்களுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். இங்கிட்ட வந்து நம்ம சார்ட் ஒட்ட தான் போகிறோம், எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. முன்னாடி தான் நம்மளுக்கு வந்து கிளியராக நீட்டாக இருக்கும், அப்படின்னா தான் லைட்டோட வெளிச்சம் வந்துட்டு நமக்கு நல்லா கிடைக்கும், விசிபிள் ஆகும். ஸோ இப்போது இதுலேயும் ஃபுல்லாக கம் போட்டு ஒட்டிட்டு இதுக்கு மேலே சார்ட் வெட்டணும், அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுக்கு மேலே கம் போட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பின்னாடி ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போது நம்ம இந்த கார்ட்போர்டுக்கு இந்த சைடு வந்துட்டு சார்ட் ஒட்டணும், இந்த சைடு ஃபுல்லாக சார்ட் ஒட்டணும். ஸோ எனக்கு வந்து சார்ட்னால் நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போது நீங்கள் கரெக்டாக அளவு வச்சு சார்ட்டில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த சைடு மட்டும் கொஞ்சம் பத்தலை. ஸோ இந்த சைடு இருக்கிறத வச்சு நான் கட் பண்ணி இந்த சைடு ஒட்டிக்கிடுவேன். இப்போ இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து இங்கேருந்து இங்கே ஒரு கோடு ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இங்கேருந்து இந்த சைடு ஒரு மார்க்கு, இப்படி ஒரு மார்க்கு போட்டுக்கோங்க. போட்டு இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா
கட் பண்ணிவிட்டு இதில் ஒட்டும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து இந்த சைடு தான் ஒட்டாமல் இருந்துச்சு, நான் வந்து ஒட்டிட்டேன். இதே மாதிரி நாலு இது செய்யணும். இது ஒன்று, இன்னும் மூணு செஞ்சணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு அலுமினியம் ஃபாயிலு, இந்த சைடு சாட்டு. ஸோ இதை மாதிரி நாலு இது செஞ்சுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து நாலு இது செஞ்சாச்சு. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. ஸோ நாலு இதுவுமே நம்ம வந்து செஞ்சாச்சு. இப்போ இதை எப்படி ஒட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். எப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டுட்டு வர்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சைடு ஒன்று வச்சுக்கிறேன், இப்படி. இந்த சைடு ஒன்று உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இப்படி இருக்குன்னா ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணுற மாதிரி. ரெண்டு முக்கோணமும் ரெண்டு சைடு முனியும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சைடு ஒன்று வச்சுக்கிறேன், இந்த மாதிரி இந்த சைடு ஒன்று வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நாலு இது இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து டேப் ஒட்டணும். டேப் ஒட்டினாலும் சரி, நீங்கள் கம்மு போட்டு இப்படி இப்படி வச்சு கம்மு போட்டு ஒட்டினாலும் பரவாயில்ல தான், நான் டேப் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து இதில் டேப் ஒட்டலாம். சென்ட்ராக வச்சு, டேப்பில் சென்ட்ராக வச்சுக்கோங்க. சென்ட்ராக வச்சு ஒரு தடவை டேப் ஒட்டிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பின்னாடி வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த சைடு எக்ஸஸாக இருக்கா, இது வந்து நம்ம இப்படி இப்படியே பின்னாடி ஒட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு பின்னாடி ஒட்டிக்கலாம். பின்னாடி ஒட்டியாச்சு. இதில் ஒரு ரெண்டு மூணு தடவை டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். எக்ஸஸாக இருக்க எல்லாத்தையும் பின்னாடி மடிச்சு விட்ருங்க. இப்போது நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், சாஃப்ட் பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஏன் இது ஆடுதுன்னா இந்த சைடு வந்துட்டு கேப்பாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம அடைச்சிடணும். இப்போது இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு, இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்துட்டு இந்த ரெண்டுத்தையும் நம்ம டேப் போட்டு ஒட்டி வச்சு டேப் போட்டு ஒட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உள்ளே ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி டேப் போட்டுட்டேன். அப்புறம் வெளியவும் ஒரு லேயர் போட்டிருக்கேன். இதோ வெளியவும் ஒரு லேயர் போட்டிருக்கேன். சுற்றி நாலு இதுலேயும் வெளியவும் ஒரு லேயர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கேன். இது தெரியுதா, இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி இது மாதிரி ஒரு த்ரீ பீசஸ் இல்லைனா டூ பீசஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து டூ பீசஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து ரெண்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒட்டிக்கலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் ஒட்டிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு அழுத்து அழுத்திக்கோங்க. ஸோ ஒரு அழுத்து அழுத்தினதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு காய வச்சிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒட்டுறது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இதுலேயே அலுமினியம் ஃபைல் ஒட்டிட்டேன். இங்கே பின்னாடி பிளாக் சார்ட் எல்லோ கலர் சார்ட் ஒட்டியாச்சு. ஸோ இதை வந்துட்டு ஹோல்டரை வச்சு மார்க் பண்ணி இல்லை ரவுண்ட் போடும்போது வீடியோ எடுக்க பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள். ஸோ ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. இதை கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை கட் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் கத்திட்டு கூட கட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்து மெதுவாக கட் பண்ணுங்கள். இதை கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து ஹோல்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம சாஃப்ட் பாக்ஸில் வந்துட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வந்து ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பின்னாடியே நான் வந்து டேப் தான் போட்டிருக்கேன். இங்கே க்ளூகன் வச்சுருந்தீங்கன்னா க்ளூகன் கூட போட்டு வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இதில் பல்ப் மாட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பல்ப் மாட்டியாச்சு. இப்போ சுவிட்சு போடுறேன்.
பார்த்தீங்களா எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது மேலே வந்து நம்ம பட்டர் பேப்பர் போட்டு ஒட்டினோம்னா இன்னும் வெளிச்சமாக இருக்கும். ஸோ என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லாததுனால என்னால் ஒட்ட முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் சூப்பராக இருக்குது. ஸோ இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாட்டா பாய்.